உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. நான் தான் பேர் கிரில்ஸ். இந்த குளிர்ச்சியான காட்டில் நான் இந்த இரவு தங்க வேண்டும். காலை வரை நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான வெப்பமும் எனக்கு வேண்டும் என்று டிஸ்கவரி சேனலில் தமிழ் பேசும் ஆங்கிலேயரை பார்த்திருக்கிறீர்களா? அவர் ஆங்கிலம்தான் பேசுவார், ஆனாலும் தமிழில் செய்யப்பட்ட டப்பிங் அவர் தமிழ்தான் பேசுகிறார் என்று நம்மையே அறியாமல் நம்மை நம்ப வைத்திருக்கும். சமவெளி பகுதியில் வளர்ந்த கோடானு கோடி தமிழர்களுக்கு வனப்பகுதிக்குள் என்ன நடக்கிறது என்பது தெரியாமலேயே இருந்தது. டிஸ்கவரி சேனல் பல தசாப்தங்களாக இருந்தாலும் இந்த தமிழ் பேசும் ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் நம்மில் ஒன்றாக தவிர்க்க முடியாத அங்கமாக மாறிப்போனது. அவரது செயலும் செயலுக்கேற்ற தமிழ் குரலும் பேர் கிரில்ஸை தமிழர்களின் ஹீரோவாக மாற்றியது. யார் இந்த பேர் கிரில்ஸ்? காட்டுக்குள் சுற்றும் ஆர்வம் இவருக்கு எப்படி வந்தது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இங்கிலாந்து வரை போய் வர வேண்டியிருக்கும். இங்கிலாந்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் வில்லியம் அகஸ்டஸ் ஃபோர்ட். இவர் 1839 ஆண்டு முதல் 1849 ஆண்டு வரை மெரில்போர்ன் கிரிக்கெட் கிளப்பிற்காக கிரிக்கெட் விளையாடிய முதல் தர கிரிக்கெட் வீரர். அவரது மகன் நெவில் ஃபோர்ட், இவரும் முதல் தர கிரிக்கெட் வீரர். இவரது பேரன்தான் பேர் கிரில்ஸ். வடக்கு அயர்லாந்தில் உள்ள டோனகஹதி பகுதியைச் சேர்ந்த பிரபல அரசியல்வாதி சர் வில்லியம் மைக்கேல் ஜான் கிரில்ஸுக்கும் சாரா ஃபோர்டுக்கும் 1976 ஆண்டு ஜூன் மாதம் 7 நாள் மகனாக பிறந்தவர் பேர் கிரில்ஸ். கன்சர்வேட்டிவ் கட்சியில் முக்கிய பொறுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் மைக்கேல் கிரில்ஸ். தன் தாத்தாக்களைப் போல கிரிக்கெட்டில் கவனம் இல்லாமல் இளம் வயதிலேயே மலை ஏறுவதிலும் காடுகளில் சுற்றுவதிலும் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இதற்கு காரணம் அவரது தந்தைதான். பேர் கிரில்ஸுக்கு வைத்த பெயர் எட்வர்டு மைக்கேல் கிரில்ஸ். அவரது அக்கா லாரா ஃபாசெட்டுக்கு தனக்கு ஒரு தம்பியோ தங்கையோ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. இந்த இயக்கத்தில் ஒரு டெடிபியரை திறனன் வைத்துக் கொண்டே இருப்பார். ஆனால் அவரது அம்மாவுக்கு அடுத்தடுத்து அபாஷன்கள். தனக்கு ஒரு தம்பி தங்கை பிறக்கும் வரை தன்னிடம் இருந்த டெடிபியரை உடன்பிறப்பாக நினைத்துக் கொண்டிருந்தார் லாரா. நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு தம்பி பிறக்கவே தன்னிடம் இருந்த டெடிபியரிடம் இருந்த பியரை எடுத்து செல்லமாக பியர் என்று அழைக்கத் தொடங்கினார். அப்போதிலிருந்தே அந்த பெயரோடு தவிர்க்க முடியாமல் ஒட்டிக்கொண்டு பியர் கில்ஸாகவே அப்பெயர் மாறிப்போனது. தனது பள்ளி படிப்பை லண்டனில் உள்ள தி எட்டோன் ஹவுஸ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸில் படித்தார் பேர் கிரில்ஸ். அப்போது தற்காப்பு கலையான கராத்தேவில் பிளாக் பெல்ட்டும் வென்றிருந்தார். இளம் வயதிலிருந்தே அங்கும் இங்கும் தாவுவது, கண்ணில் படும் மரங்களிலெல்லாம் ஏறுவது, வீட்டில் திருட்டுத்தனமாக துளையிட்டு அதன் வழியே தப்பி வெளியே சென்று ஊர் சுற்றுவது என வாலில்லாத குரங்கு போல வளர்ந்திருந்தார் பேர் கிரில்ஸ். இதனால் பேரை அவரது நண்பர்கள் குரங்கு என்று அழைப்பார்களாம். அக்காவுக்கு கரடி, நண்பர்களுக்கு குரங்கு என சராசரி மனிதனைப் போல் இல்லாமல் துருதுருப்பான சிறுவனாக வளர்ந்த பேர் கிரில்ஸ் செய்த சேட்டைகள் குஞ்ச நஞ்சம் அல்ல. அவரது தாத்தா நெவில் ஃபோர்டு கிரிக்கெட் வீரர் மட்டுமல்ல, கட்டாய இராணுவ பயிற்சியின் காரணமாக இராணுவத்திலும் பணிபுரிந்தவர். 2 உலகப் போரில் சண்டையிட்ட அனுபவமும் அவருக்கு இருந்தது. தன் ஓய்வு காலத்தில் வீட்டில் இருந்த நெவில் ராட் வெய்லர் எனும் கொடூர வளர்ப்பு நாயை வளர்த்து வந்தாராம். வளர்ப்பு நாய் இனங்களிலேயே மிகவும் கொடூரமான குணங்களை கொண்டது இந்த ராட் வெய்லர். ஒரு நாள் வீட்டில் அந்த நாயோடு விளையாடிக் கொண்டிருந்த போது தன் சேட்டையை காட்டியிருக்கிறார் பேர் கிரில்ஸ். வெறியான ராட் வெய்லர் பேர் கிரில்ஸின் முகத்தை பதம் பார்த்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் விலங்குகள் மீது இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கியிருக்கிறது பேர் கிரில்ஸுக்கு. அதன் பிறகு மேற்கு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஸ்பானிஷ் மற்றும் ஜெர்மானிய மொழியில் பட்டம் பெற்றார். அங்கு படிக்கும் போதே பகுதி நேரமாக பிர்க்பக் கல்லூரியில் ஸ்பெயின் கலாச்சாரம் சார்ந்த படிப்பையும் முடித்தார். பேர் கிரில்ஸ் பள்ளியில் படிக்கும் போதே உலகின் மிக உயரமான மலையான இந்தியாவின் இமயமலை சிகரத்தின் மீது ஏறி சாதனை படைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. அதற்காகவே உள்ளூர் மலையேற்ற கிளப்புகளில் சேர்ந்து பயிற்சி பெற துவங்கினார். தொடக்கத்தில், அதாவது 1994 ஆண்டு இந்தியா வந்த இவர் சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள இமயமலை தொடர் சிகரங்களில் ஏறி தன்னுடைய முதற்கட்ட முயற்சியில் வெற்றி கண்டிருந்தார். அதன் பிறகு இங்கிலாந்து இராணுவத்தின் சிறப்பு விமானப்படையில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கியிருந்தார். பாலைவனத்தில் பணியாற்றுவது, குளிர் பிரதேசங்களில் பணியாற்றுவது, பாராசூட்டில் இருந்து குதிப்பது, மலையேற்றம், வெடிகுண்டுகள் குறித்த பயிற்சி என அனைத்தையும் கற்றுத் தேர்ந்த பேர் கிரில்ஸ்
மற்ற இராணுவ வீரர்களுக்கு ஆபத்து காலங்களில் எப்படி உயிரை பாதுகாப்பது, வனப்பகுதிக்குள் சிக்கிக்கொண்டால் எப்படி உணவை தேடுவது உள்ளிட்ட பயிற்சிகளை அளிக்கும் பயிற்சியாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். ஒரு முறை பாராஷூட்டின் உதவியுடன் இராணுவ விமானத்திலிருந்து குதிக்க நேரிட்டது. துரதிருஷ்டவசமாக 3000 அடி உயரத்தில் பாராஷூட் விரிவடையவில்லை. விளைவு, அவ்வளவு உயரத்திலிருந்து தரையில் வந்து விழுந்தார் பியர் கிரில்ஸ். அவரது முதுகுத்தண்டு 3 துண்டுகளாக உடைந்து போனது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். தொடர் அறுவை சிகிச்சைகள் முடிந்து எழுந்து நடக்கவே சில ஆண்டுகள் ஆகும் என்று மருத்துவர்கள் கூறிய நிலையில், மருத்துவத்தையே பொய்யாக்கும் விதமாக சில மாதங்களிலேயே எழுந்து நடக்க தொடங்கியிருந்தார் பியர் கிரில்ஸ். அதான் உயிர் பழைச்சு வந்துட்டோமே, இனி நிம்மதியா வீட்டில் ஓய்வெடுக்கலாம், இராணுவத்திலிருந்து சலுகைகள் கிடைக்கும் என்று யோசிக்காமல் அடுத்து செய்ய வேண்டிய விஷயமாக பியர் கிரில்ஸ் தேர்ந்தெடுத்தது என்ன தெரியுமா? இமயமலை மீது ஏறுவது. இதற்காக ஸ்காட்லாந்து மலைப்பகுதியில் தீவிர பயிற்சியை மேற்கொண்டிருந்தார். அப்போதுதான் அவரோடு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சாராவின் நட்பு கிட்டியது. இந்த நட்பு காதலாகவும் மாறியது. இதன் பிறகு தன்னுடைய நீண்டகால கனவான இமயமலையில் ஏறுவதனை 1998 மே மாதம் நிறைவேற்றி சாதனை படைத்தார். அப்போது அவருக்கு வயது வெறும் 23 தான். அதுவரை அவ்வளவு இளம் வயதில் யாரும் இமயமலை சிகரத்தை எட்டி பிடித்ததில்லை. அதன் பிறகு 3 முறை பியர் கிரில்ஸின் சாதனை முறியடிக்கப்பட்டது. இமயமலையை எட்டி பிடித்துவிட்டு திரும்பிய பியர் கிரில்ஸ் திரும்பி வந்து தன் காதலி சாராவை சந்தித்தார். 2000 இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த அழகான சாகச தம்பதிக்கு ஜெஸி, மார்மடுக், ஹக்கில்பெரி என்று 3 குழந்தைகளும் உள்ளனர். அதைத் தொடர்ந்து இராணுவத்தில் படிப்படியாக உயர்ந்த இவர் 2004 கடற்படை லெப்டினன்ட் கமாண்டராக நியமிக்கப்பட்டார். பின்பு இராணுவத்திலிருந்து விலகிக் கொண்டார். பியர் கிரில்ஸ் என்னும் சாகசக்காரர் பொதுமக்களுக்கு அறிமுகமானது ஒரு டிவி விளம்பரத்தின் மூலமாகத்தான். இவர் இமயமலை ஏறிய போது நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பு தான் இவரது முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி. பாடி ஸ்ப்ரே விளம்பரமாக அது வெளியானது. அதன் பிறகு 2005 எஸ்கேப் டு த லீஜியன் என்னும் நிகழ்ச்சி வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சகாரா பாலைவனத்தில் சிக்கிக் கொண்டால் எப்படி உயிர் பிழைப்பது என்று பியர் கிரில்ஸ் பயிற்சி அளிப்பது போல தயாரிக்கப்பட்டது. இதில் 11 பேர் கொண்ட குழுவுக்கு பியர் கிரில்ஸ் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சி இங்கிலாந்தின் சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் மிலிட்டரி தொலைக்காட்சியும் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பியது. இந்த நிகழ்ச்சி மூலம் உலகின் சிறந்த பயிற்சியாளராக பிரபலமடைந்தார் பியர் கிரில்ஸ். எஸ்கேப் டு தி லீஜியன் நிகழ்ச்சிக்கு பிறகு 2006 சேனல் 4 தயாரிக்கப்பட்ட பான் சர்வைவர் நிகழ்ச்சி பியர் கிரில்ஸுக்கு வேறொரு அடையாளத்தை கொடுத்தது. இந்த நிகழ்ச்சி தான் பிற நாடுகளில் மேன் வர்சஸ் வைல்ட் என்ற பெயரில் ஒளிபரப்பானது. இதன் வடிவமைப்பும் த்ரில்லிங்கான சாகசங்களும் இவரை உலகளவில் பிரபலமடைய வைத்தது. உலகின் ஒவ்வொரு காடுகளுக்காக சென்று அங்குள்ள விலங்குகள் பூச்சிகளோடு வாழ்ந்து அங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று விளக்கும் வகையிலான நிகழ்ச்சி. இதன் மூலமாகத்தான் உலகின் ஒவ்வொரு வீடுகளையும் சென்றடைந்து சூப்பர் ஹீரோவாக உருவெடுத்தார். 6 ஆண்டுகள் தொடர்ந்து உலகின் பல காடுகளிலும் மலைகளிலும் சுற்றித் திரிந்து இந்த நிகழ்ச்சியை தயாரிக்க உதவினார் பியர் கிரில்ஸ். அமெரிக்கா தொடங்கி ஆப்பிரிக்கா, அமேசான் காடுகள், இந்திய இமயமலை காடுகள் என அவர் காலடி படாத இடங்களே இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு மனித வாடையே இல்லாத இடங்களை தேடி தேடி சுற்றித் திரிந்தார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே ஒரு மனிதன் பாதுகாப்பு இல்லாத, காப்பாற்ற ஆளே இல்லாத சூழலில் ஒரு இடத்தில் சிக்கிக் கொண்டால் எப்படி வெளியே வருவது, எப்படி தன்னை தற்காத்துக் கொள்வது என்பதை மையமாக கொண்டது. மனித வாடை இல்லாத காட்டில் தனியாக நுழையும் பியர் கிரில்ஸ் தன் கண்ணில் படும் ஜந்துக்களை எல்லாம் எடுத்து சாப்பிடத் தொடங்குவார். தண்ணீர் இல்லாத காட்டுக்குள் நுழைந்தால் மரத்தில் ஏதேனும் தண்ணீர் வருகிறதா என தேடி பார்ப்பார். அதிலிருந்து வெட்டி எடுத்து அதில் படியும் நீரை குடிப்பார். அப்படி எதுவும் அமையவில்லை என்றால் யானையின் கழிவை பிழிந்து அதில் இருக்கும் நீரை குடிப்பார். பாலைவனத்தில் சிக்கிக் கொண்டால் இறந்து கிடக்கும் ஒட்டகத்தின் வயிற்றிலிருந்து நீரை எடுத்து குடிப்பது. அதற்கும் வழியில்லை என்றால் தன் சிறுநீரையே ஆவியாக்கி அதை வடிகட்டி குடிப்பது என அவர் செய்யும் அட்டூழியங்களுக்கு அளவே இல்லை. தண்ணீருக்குத்தான் இத்தனை அளப்பறைகள் என்றால் சாப்பாட்டுக்கு சொல்லவா வேண்டும். வெட்டுக்கிளி, தவளை, பூரான், மீன், பாம்பு என கண்முன் என்ன கிடக்கிறதோ எடுத்து அப்படியே சாப்பிட தொடங்கிவிடுவார். சாப்பிடும்போது இதுல அதிகளவு புரதம் இருக்கு, இந்த புரதம் நாளைக்கு காலை வரைக்கும் போதுமானதா இருக்கும் என்று சாப்பாட்டுக்கு அளவையும் தீர்மானித்திருப்பார். பியர் கிரில்ஸின் நிகழ்ச்சிகள் எவ்வளவு த்ரில் நிறைந்ததாக இருக்கிறதோ அதே அளவுக்கு சர்ச்சைகளும் நிறைந்தது. அவர் தோன்றும் பெரும்பாலான காட்சிகள் பாதுகாப்பு வசதிகளோடு செய்யப்படுபவை என்றும்
உள்ளூரில் ஏதோ ஒரு காட்டில் பதிவு செய்யப்பட்ட காட்சியை அமேசான் காட்டில் நடந்ததாக ஏமாற்றுகிறார்கள் என்றும் சொல்வார்கள். இதற்காக சில ஆதாரங்களும் வெளியாகியிருக்கின்றன. அண்டார்டிகாவில் சுற்றித் திரிந்த போது பனியில் குகை போல் தோண்டி அதில் படுத்து தூங்குவார் பர்கில்ஸ். இது கூட போலியானது என்று சொல்லப்பட்டது. இந்த சர்ச்சைகள் எதையும் காதில் போட்டுக் கொள்ளாதவர்தான் பர்கில்ஸ். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் இந்த நிகழ்ச்சியை தயாரித்த சேனல் 4 நிறுவனம் உண்மையான நிகழ்ச்சி என்று நாங்கள் சொல்லவில்லை. இது ஆவண படமும் இல்லை. மனிதன் காடுகளில் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை பற்றிய தொகுப்பு தான் இது என்று முடித்துக் கொண்டது. ஊரெல்லாம் தனியாக சுற்றி போர் அடித்து விடவே தன்னோடு சில பிரபலங்களையும் துணைக்கு அழைத்துக் கொள்ள தொடங்கினார் பர்கில்ஸ். ரோஜர் ஃபெடரர், அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, நடிகர் ரஜினிகாந்த், தற்போது அக்ஷய்குமார் என இவர் துணைக்கு அழைக்கும் பிரபலங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. யாருக்கும் அடங்காத மனித வாடையே படாத காடு மேடு என சுற்றித் திரிந்த பர்கில்ஸ் உதவும் எண்ணம் கொண்டவர் என்றால் நமக்கு கொஞ்சம் வியப்பாக தெரியலாம். ராயல் நேஷனல் லைஃப் போட் இன்ஸ்டிடியூஷன் என்னும் நிறுவனத்துக்கு நிதி திரட்டும் வகையில் பாத் டப்பால் செய்யப்பட்ட தனிநபர் வாட்டர் கிராஃப்ட் மூலமாக இங்கிலாந்தையே சுற்றி வந்தார். வடக்கு அட்லாண்டிக் கடலை கடந்தது, உலகின் மிக உயரமான இடத்தில் உணவு சாப்பிட்டது, பாரா மோட்டரிங் மூலமாக இமயமலை மீது இருந்து குதித்தது என இவர் செய்யாத சாதனைகளே இல்லை. உலகமகா சாகசக்காரராக இருக்கும் பியர்கில்ஸை அழைத்து சாரணர் இயக்கம் தலைமை பதவியை கொடுத்து கௌரவித்தது. உலகின் இளம் வயதில் இந்த பதவியை அலங்கரித்தவர் இந்த பியர்கில்ஸ் தான். அதன் பிறகு 2013 இங்கிலாந்து கடற்படையின் கௌரவ லெப்டினன்ட் கர்னலாகவும் நியமிக்கப்பட்டார். யாருக்கும் அடங்காத பிள்ளையாக வளர்ந்து உலகமே வியக்கும் சூப்பர் ஹீரோவாக திகழும் பியர்கில்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருப்பதோடு சில புத்தகங்களையும் எழுதியுள்ளார். சிறு வயதில் பட்ட நாய்க்கடையில் தொடங்கி காடுகளில் சுற்றித் திரிந்த போது கிடைத்த கொசுக்கடிகள் வரையில் தன் அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார் பர்கில்ஸ். இவரது புத்தக தொகுப்புகள் அதிகம் பேர் விரும்பும் பட்டியலில் முன்னிலையில் இருக்கின்றன. இவரது முதல் புத்தகமான ஃபேசிங் அப் இங்கிலாந்தின் டாப் 10 விற்பனை சாதனை புத்தகங்களில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது. பர்கில்ஸுக்கு அமைந்த வாழ்க்கையைப் போல் யாருக்கும் அமையப் போவதில்லை. நமக்கும் அவருக்கும் துளி கூட தொடர்பு இல்லை என்றாலும் அவர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளன. எதிர்பாராத நேரத்தில் நம்மால் சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வோம்? இதற்கான விடை பர்கில்ஸின் சாகச பயணங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு மட்டுமே பெறுகிறீர்கள், அதை நீங்கள் தன்னம்பிக்கையோடு பிடிக்க வேண்டும். இதுதான் பர்கில்ஸ் நமக்கு சொல்லும் செய்தி.